Shri Dhanvantre Namaha. லாஸ்ட் 10-15 வருஷமாக பொதுமக்கள் எல்லாருமே வந்து இயற்கையாக ட்ரீட் ஆகணும், நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நோக்கி போகணும் அப்படின்னு விரும்பி வந்திருக்காங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்தே நான் வந்து நேச்சுரல் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா டாக்டராக இருந்தார், அப்புறம் நான் டாக்டர் ஆனதுக்கப்புறம் கூட நான் பார்த்துட்ருக்கேன். ஜென்ரலாகவே வந்து பப்ளிக்கோட இன்க்ளினேஷன், ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசனுக்கு இன்க்ளினேஷன் ஜாஸ்தி ஆகிறது நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்படி ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசனுக்கு நீங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து உங்கள் உடம்பில் வந்து ஆயுர்வேதா பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம ரிஷிக்கள் வந்து உடம்பை எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எப்படி வேலை செய்யுது, எப்படி மெடிசன்ஸை தயாரிக்கிறாங்க, இந்த பேசிக்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியணும். நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனல் கார்ட், போன்ஸ், ஜாயின்ஸ், இதை பற்றிலாம் நம்ம பேசிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் ஆயுர்வேதா பற்றி தெரியாது உங்களுக்கு. ஸோ வந்து ஏதோ கஷாயம் கொடுப்பாங்க, ஏதோ டேப்லெட் கொடுப்பாங்க, எடுத்தால் சரியாகும் இல்லாட்டி சரியாகாது, ஏன் சரியாகலை, ஏன் சரியாகும், இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக உங்கள் இன்ட்ராக்ஷன் வித் டாக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் ஆயுர்வேதிக் டாக்டர் கூட நீங்கள் வந்து ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் உடம்புல வந்து வாதம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஸோ உங்கள் டாக்டர் வந்து இந்த மருந்து கொடுப்பாங்க இது வாதத்தை குறைக்கிறதுக்காக அப்படின்னு கொடுப்பாங்க. வாதம்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. என்கிட்ட அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, வாதம்னா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. நான் யோசிப்பேன், இப்போ எங்கேருந்து ஆரம்பிப்பேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னு யோசிக்கும் போது, வாதம்னா ஹீட்டா அப்படின்னு கேட்பாங்க. வாதம்னா ஹீட் இல்லை, பித்தம்னா ஹீட்டு, வாதம்னா வந்து காற்று. ஓகே, ஸோ வந்து காற்று, காற்றுனா என்ன அப்படின்னு ரொம்ப இன்க்யூசிட்டிவாக இன்ட்ரெஸ்டோடு கேட்பாங்க. எனக்கும் உடனே அவங்கள உட்கார வச்சு 1.5 மணி நேரம் வந்து இதை பற்றி பேசணும்னு எனக்கு தோணும். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வெளியில் பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டீட்டெயில்டாக சொல்ல முடியாதுன்றதுனால இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். ஸோ வாத பித்த கபங்கள் தான் வந்து நம்ம உடம்போட 3 பில்லர்ஸ்ன்றதுனால இந்த 3த்தை பற்றியும் பேசிக்ஸ் நம்மளுக்கு தெரியணும். இந்த 3த்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்கக்கிட்ட ஈஸியாக நீங்கள் வந்து பேச முடியும், அந்த ஆயுர்வேதிக் லாங்குவேஜில் பேச முடியும். அதனால தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நம்ம வாதம் பித்தம் கபமில் வந்து மோஸ்ட் ஈஸியான கபத்தை பற்றி ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பித்தத்தை பற்றியும் வாதத்தை பற்றியும் பேசலாம். ஸோ கபம்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்தும் கபமும் ஒன்று தான். ஓகே, சின்ன பசங்களுக்கு ஜென்ரலாக கபம் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, அப்போ கபம்னா என்ன, சளி இல்லையா, கபம் வந்திருக்கு எனக்கு, நெஞ்சில் கபம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சளி தானே அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் சளியும் கபம் தான், பட் ஆனால் கபம் வந்து சளி வர்றதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேஜில் இருக்கோ அந்த சளி, அதுதான் கபம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கரெக்டான அளவில் சாப்பிட்டா அது கபமாக மாறி நல்ல ஸ்ட்ராங் போன்ஸ், ஜாயின்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் கபம் ஜாஸ்தியாக சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கபம் ஜாஸ்தியாக சாப்பிட்றதுனா கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாக சாப்பிட்றது, ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக சாப்பிட்றது, இன் ஜென்ரல் குவான்டிட்டி ஜாஸ்தியாக சாப்பிட்றது, ஜாஸ்தி வேலைகள் சாப்பாடு எடுக்கிறது, இந்த மாதிரி கபம் அப்படின்றது வந்து எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த எனர்ஜி ஜாஸ்தியாக நம்ம சாப்பிட்டுட்டோன்னா அது வந்து உடம்புல எங்கேயோ அங்கே சேரணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேட்டாக சேர்ந்துடும். ஸோ ஃபேட்டும் ஒரு டைப் ஆஃப் கபம் தான், சரிங்களா. இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஃபேட் நிறைய இருக்காது, நெஞ்சில் சரி நிறைய இருக்கும். ஸோ வந்து அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து நெஞ்சில் சரியாக வந்திருக்கு. ஒரு 100 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ஒரு 150 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி சாப்பாடு சாப்பிட்டுட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா 50 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி வந்து சளியாக மாறுறதோ இல்லைனா வந்து ஃபேட்டாக மாறுறதோ இல்லைனா வந்து பேங்க்ரியாஸ்க்கு டேமேஜ் பண்ணி டயபெட்டிஸாக மாறுறதோ இல்லைனா வந்து ஹார்ட்டுக்குள்ளே உட்காந்து பிளாக்காக மாறுறதோ இல்லை அப்படியே மேலே வந்து டேண்ட்ரஃபாக மாறுறதோ இல்லை ஸ்கின்னுக்கு அடியில் போய் உட்காந்து சோரியாசிஸ் அண்ட் எக்ஸிமாவாக மாறுறதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த கபம் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட் எல்லாமே வந்து கபம் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ நான் என்னென்ன லிஸ்ட் சொன்னேன், டேண்ட்ரஃப் சொன்னேன், ஸ்கின் ப்ராப்ளம் சொன்னேன், இச்சிங் சோரியாசிஸ் சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து ஒபிசிட்டி சொன்னேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்குறது ஃபேட்னால், எக்ஸசைஸ் செய்யறதுக்கு வந்து கஷ்டப்படுறது, நிறைய ஸ்வெட் ஆகிறது, குண்டாக இருந்து ஸ்வெட் ஆகிறது, இதெல்லாமே வந்து கபம் ரிலேட்டட் ப்ராப்ளம். அகைன் சைனசைட்டிஸ் வந்து பித்தமும் கபமும் சேர்ந்த ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தெரியணும்னா, இப்போ வந்து கபத்தினால வரக்கூடிய ப்ராப்ளம் கபத்தை குறைச்சாதான் சரியாகும். ஸோ இப்போ மெடிசன்ஸ் எல்லாம் கபத்தை குறைக்கும், ஓகே. சாப்பாடு கூட நீங்கள் கபம் இன்க்ரீஸ் ஆகாமல் தானே சாப்பிடணும்,
இப்போ நான் வந்து மெடிசன்ஸ் மட்டும் சாப்பிட்றேன், சாப்பாடு நான் இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன் அப்படின்னா ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கும் மெடிசன்ஸ்க்கும் வந்து ஒரு வார் நடக்கும். அந்த வாரில் வந்து மெடிசன்ஸ் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு வந்து தோக்குதுன்னு வச்சுக்கோங்க. மெடிசன்ஸ் தீர்ந்ததுக்கப்புறம் திருப்பி சாப்பாடு வந்து தன்னோட ரூல் ஸ்டார்ட் பண்ணிடும், திருப்பியும் பிரச்சனை உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சைக்கிள் வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னா நம்ம உணவில் கபம் இன்க்ரீஸ் ஆகாத உணவாக சூஸ் பண்ணி சாப்பிடணும். இது வந்து ஆயுர்வேதாவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க, இதுக்கு பேர் நிதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதானம்னா என்னென்னா த காஸ் ஃபார் தி டிசீஸ், இந்த வியாதி வந்து எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சு அந்த ரீசனை ஸ்டாப் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டை நம்ம கண்டுக்காமல் மருந்து மருந்தாக எடுத்து ஏதாவது மருந்து எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து ஆயுர்வேதாவில் என்கரேஜ் பண்ணவே இல்லை. லைஃப் லாங் மெடிக்கேஷன்ன்றது வந்து கான்செப்டே ஆயுர்வேதாவில் வந்து ரொம்ப ரொம்ப ரேர், ஒரு சில இன்க்யூரபிள் டிசீசஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர மோஸ்ட் ஆஃப் தி வியாதிஸ்க்கு க்யூர் இருக்குது. அண்ட் அந்த க்யூரில் வந்து ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ வந்து இந்த கபம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் என்ன அப்படின்றது உங்களோட நேச்சுரல் டவுட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கபம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது இந்த பாலிஷ் பண்ண ரைஸு, மாவு ஐட்டம். இந்த மாவு ஐட்டம்லாம் ஆயுர்வேதாவில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னடானா ரெண்டு வேளை வந்து இட்லி தோசைலாம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், மாவு மாவாக பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாவெல்லாம் சாப்பிட்டோடனே டக்குன்னு டைஜஸ்ட் ஆகி டக்குன்னு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து கபம் கண்டிப்பாக சேரதான் செய்யும். ஸோ நீங்கள் இப்போ ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் சொல்ல போகிறேன், உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு. நீங்களே பாருங்கள், இந்த உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் இந்த வியாதி இருந்திருக்கிறவங்க. அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த உணவெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிற உணவெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணாலே உங்களுக்கு இருக்கிற கண்டிஷன் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு டிப்பு நீங்கள் அதில் பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க. நீங்கள் பாருங்கள், எஸ்பெஷலி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் ஃபிஷ்ஷு விரும்பி சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க, தயிர் விரும்பி சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க, பால் விரும்பி சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. பாலெல்லாம் வந்து உழைக்கிறவங்களுக்கு, செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு பால் சாப்பிட்டா கபம் தான் வந்து சேரும். ஒரு காலத்தில் நம்ம வந்து மாடோட சேர்ந்து மாடு மாடி உழைக்கும் போது மாட்டுப்பால் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம செடென்டரியாக இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு மாட்டுப்பால்? ஆயுர்வேதாவில் உழைக்கிறவங்களுக்கு தான் மாட்டுப்பால்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆனவங்களுக்கு, இல்லை சின்ன பசங்களுக்கு, ரொம்ப ஓடி விளையாடுற பசங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப லோ ஆகி சோர்ந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பால் வேணும். இந்த மாதிரி ஏசியில் கார்லெலாம் சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப சுகமாக இருக்கிறவங்களுக்குலாம் பால் குடித்தா கபம் சேர்ந்து நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் டிசீசஸில் ஏதாவது கண்டிப்பாக வந்துடும். ஸோ வந்து இன்னும் கபம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகெயின் ஸ்வீட்ஸ், சிம்பிள் சுகர்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய பருப்பு வகைகள், ஹெவி மீல்ஸ் சாப்பிடணும், கழுத்து வரைக்கும் உள்ள சாப்பாடு தள்ளுறது, இதெல்லாம் கபத்தை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிடும். அண்ட் வந்து அடிக்கடி சாப்பிட்றது, சாப்பிட்டு சும்மா போர் அடிக்குதுன்னு திருப்பியும் சாப்பிட்றது, இதெல்லாம் கபத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கபத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய லிஸ்ட்டு பார்த்துட்டோம், ஃபுட் லிஸ்ட் பார்த்துட்டோம். அகைன் லைஃப் ஸ்டைலில் கபம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல் என்னென்னா லேசி லைஃப் ஸ்டைல், லேட்டாக எந்திரிக்கிறது, சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, எங்கே போனாலும் வண்டியிலே போகிறது, வாக்கிங் பண்ணாமல் இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாமே வந்து கபம். ஏசிலேயே இருக்கிறது, ஸ்வெட் பண்ணாமல் இருக்கிறது, யோசனை நிறைய இல்லாமல் சும்மா என்ன இருக்குது இருக்கலாம், ஏதோ வாழ்க்கை போகுது, இந்த ஆட்டிடியூடில் இருந்தால் உடம்புல கபம் வந்து சேரும். அந்த மாதிரி கபம் வந்து சேரும்போது கபம் இருக்க 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 எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு டிசீஸ் ஃபார்ம் பண்ணிவிடும். ஸோ ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ், உங்கள் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கபம் குறைக்கிறதுக்காக மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. ஜென்ரலாக கபம் குறைக்கிறதுக்காக கொடுத்த மருந்து உடம்புல ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும். மருந்து மட்டும் இல்லை, ஆக்டிவிட்டி கூட ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் நல்லபடியாக பண்ணால் கபம் குறையும், பட் ஆனால் எக்ஸசைஸ் உடம்புல ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும், ஃப்ரிக்ஷன் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும்ல அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ பூண்டு எடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் பூண்டை வந்து பித்தம் இன்க்ரீஸ் பண்ணும், ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும் உடம்புல, அண்ட் கபத்தை நல்லபடியாக குறைக்கும். அதே மாதிரி நிறைய யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க, மண்டை சூடேறும் அந்த டைமில் கூட வந்து கபம் குறையும் உடம்புல. ஸோ இந்த ஆக்டிவிட்டி, கபம் ஜாஸ்தி இருக்கிறவங்க அவங்க ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும், ஃபோர்ஸ் பண்ணி காரசாரமாக நல்ல ஸ்பைஸியாக வந்து சாப்பிட்ணும். அதுக்குன்னு நிறைய மசாலா போட்டு சாப்பிடக்கூடாது, இந்தியன் ஸ்பைசஸ்லாம் போட்டு வெளியில் வாங்கினது இல்லாமல் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. கபத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்தந்த வியாதிகள் வரும், இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் இந்தந்த வியாதிகள் வரும், இந்தந்த சாப்பாடு சாப்பிட்டு இந்தந்த வியாதிகள் வரும், அதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும்ன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணுன்றது நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். அடுத்த வீடியோ நம்ம வந்து பித்தம் பற்றி பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் வாதம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆயுஷ் ஆயுர்வேதாலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம்.